உலகெங்கும் உள்ள சினிகேஷ் நேயர்களுக்கு வணக்கம். வில்லநாதி ஹீரோவம் அந்த சத்யராஜாருக்கு 87 வருஷம் திருப்பு முனையான வருஷமாக அமைஞ்சிது. அது எப்படின்னு பார்க்கலாம். 85 ஹீரோவாக அறிமுகமான சாவி படம் பெரிய வெற்றி பெற்றாலும், 86 வெற்றி பெற்ற கடலோர கவிதைகள், விடிஞ்சா கல்யாணம், பாலைவன ரோஜாக்கள் போன்ற படத்து வெற்றியால் ஒரு ஹீரோவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இருந்தாலும் முன்னணி ஹீரோவாக மாறியது 87 வெளிவந்த 7 படங்கள் மூலமாக. முதலில் 10/4/87 ஏஎஸ் பிரகாஷ் நேரர் ராஜா சார் மியூசிக்கில் அம்பிகா சுஷ்ணா எடுத்த ஆழம் பிறந்தவன் இந்த படம் பெரிய வெற்றி பெறல. ஏ ஜெகநாத நேரசன் டிஆர் மியூசிக்கில் சிவாஜி பாண்டியராஜன் அம்பிகா உடனிணைந்து 6/3/87 வெளிவந்த முத்துக்கள் 3 இந்த படமும் பெரிய வெற்றி பெறல. ஆனால் இதுக்கெல்லாம் சேர்த்து பாசித்த நேரசனில் இளையராஜா மியூசிக்கில் ரகுவரன் பாபு ஆண்டனி கார்த்திகாவுடன் நடித்த கூவிழி வாசலை 14/87 வெளிவந்த படம் பெரிய வெற்றி பெற்றது. இது மம்முட்டி நடித்த மலையாள படத்திலே ரீமேக். மணிவன் டைரக்ஷன் கங்கைமன் மியூசிக்கில் 22/87 வெளிவந்த படம் சின்னதம்பி பெரிதம்பி. இதில் பிரபு, நதியா, சுதாசந்திரன் போன்ற நடித்திருந்தாங்க. இது 105 நாட்கள் ஓடிய வெற்றி படம். கார்த்திக் ரகுநாத் டைரக்ஷனில் சந்திரபோஸ் மியூசிக்கில் அம்பிகா ராஜேஷ் ரகுவரன் நிலகண்டவேல் நடித்த படம் மக்களின் பக்கம். 14/4/87 வெளிவந்த படம் 120 நாட்கள் ஓடியது. ராஜா விண்ட மகன் என்ற மோகன்லால் நடித்த மலையாள படத்தினுடைய ரீமேக். இது கே பாலாஜி அவர்கள் தயாரிப்பில் வந்த படம். அடுத்து பாரதிவாசன் பிரிந்த சந்தானபாரி தனித்து இயக்கப்படும் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு. இது ராஜசர் மியூசிக் பிரிந்தார். கீதா, நளினி, ஜீவிதா, வி கே ராமசாமி, சிவசந்திரன், கேப்டன் ராஜ், மலேசாசன் நடிச்சிருந்தாங்க. ராஜ்குமார் பிலிம்ஸில் கமல் சார் ஹீரோ இல்லாமல் வெளிவந்த முதல் படம். இளையராஜா மியூசிக்கில் பாடல்கள் இல்லாமல் வெளிவந்த முதல் படம். 141 வெற்றி படமாகும். மணிவன் டைரக்ஷனில் ராஜசர் மியூசிக்கில் 28/8/87 வந்த படம் ஜல்லிக்கட்டு. சிவாஜி சார், ராதா, நம்பியார், மலேசியாசிவன், ஜனகராஜ், கேப்டன் ராஜ் போன்ற நடித்து 100 நாட்கள் ஓடிய வெற்றி படம். இந்த படம் வந்த படத்தை பார்த்தீங்கன்னா அம்பிகா மூணு படத்துலையும் நதியா, நளினி, ராதா, கார்த்திகா தலா ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. மணிவண்ணன் டைரக்ஷன் 2 படம் சந்தான பாரதி, ஏஎஸ் பிரகாசன், ஜெகநாதன், கார்த்திக் ரவுனாத் பாசிபல் படம் பண்ணியிருந்தாங்க. ராஜாஸ் 4 படம் மியூசிக், சந்திரபோஸ், டிஆர் கங்கா ஒரு படம் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. இந்த 5 படங்கள் தொடர் வெற்றியாளர் சத்யராஜ் அவர்கள் முன்னணி நடிகாக பல வருடங்கள் புலா வந்தார். இன்றளவும் குணச்சி நடிகாக நம்மளே நடித்துக் கொண்டிருக்கிறார், மக்கள் அழகாக பெற்றுக்கொண்டிருக்கிறார். இது போன்ற இன்னும் சினிமா செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கிறேன். உங்கள் சந்தேகங்களை நம்பரில் கேட்கலாம் என்றும் உங்கள் ஆதரவு விரும்பும் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.